ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில மூட நம்பிக்கையில் வந்து இப்போ படித்து பெரிய வந்து பெரிய பெரிய படித்து பெரிய வேலையில் இருக்கிறவங்க கூட சில மூட நம்பிக்கையில் வந்து நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பயம் தான். என்ன செய்யறது, அது வந்து ஒரு பயம் காரணமாக தான் வந்து அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு கார் வாங்குறாங்க. அந்த கார் இப்போ கார் வாங்கினா காரை வாசல் வந்துடும், அதில் ஃபுல்லாக பறவைகள் வந்து எச்ச விட்ருக்கோம். அப்போ அதை துடைக்க மாட்டாங்க. கேட்டால் அது வந்து பறவைகள் எச்ச விட்டால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா பறவைகளுக்கு வந்து டாய்லெட் கிடையாது. டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டாய்லெட் கட்டினாலும் அங்கே தான் போகணும்னு தெரியாது. ஸோ ரோட்டில் வந்து அதுக்கு எப்போ வருதோ ரோட்டில் கார் நிற்குது, கார் மேலே போகுது, மரம் தான் மரத்து போகுது. இல்லை நம்ம என்ன நம்ம மேலே போகுது, அவ்வளோதான். அதுக்கு எப்போ வருதோ அது அப்போ போகுது, வசதியாக இருக்குது, கார் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு போகுது, அவ்வளோதான் இருக்குது. பச்சபடி அது மூட நம்பிக்கை தான். அது வந்து அதிர்ஷ்டங்கிறதுலாம் வந்து உண்மை கிடையாது. பார்த்திங்கன்னா புதிய கார் வந்து புதுசாக கார் வாங்கிட்டாங்கன்னா உடனே வந்து லேசாக வந்து உரமாக ஒரு கீரல் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்து சிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உரமாக வந்து ஒரு சின்ன கீரல் போட்டு உடச்சி விட்டுப்பாங்க வேணும்னே. அப்படின்னா வந்து எதுக்கு சில பேர் வந்து அப்படி இதாவது பண்ணிப்பாங்க. ஏன்னா புதுசாக வந்து இப்போ மனுஷங்களில் கூட நம்ம வந்து காதில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வந்து காதில் ஓட்ட போடுறோம், காதில் மூக்கில் அங்கெல்லாம் வந்து ஓட்ட போடுறோம், ஓட போட்டு காது காது தோடு அதெல்லாம் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மந்திரவாதிகள்லாம் வந்து சீட்டு அதுக்காக தான் செய்கிறோம். அந்த காலத்துலாம் அப்படி தான் பண்ணுவாங்களே. கார்லையும் கீரல் போடுறாங்க. ஆனால் காரில் கீரல் போடுறதெல்லாம் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம நினைக்கிறது தான் கடவுள் நம்ம கும்பிட்டு எப்போவும் இருந்தாச்சும் நமக்கு நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும். திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். அதனால் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கிங்க. கடவுளை கும்பிடுங்க, நல்லா வந்து இருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குறேன்.